सर्वाणी कर्पूरं समर्पयामि। உங்க பேத்தி அபூர்வமான பொண்ணு, இன்னும் தியானம் நிக்கல. நம்ம பேசுறது கூட தெரியாம பிரார்த்தனையிலேயே இருக்கான்னா அவளுக்கும் அமனுக்கும் பேச்சு நடக்குதுன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் ஒரு மங்களமான முடிவு உண்டு. ஏதோ அம்பாள் தான் கிருபை பண்ணணும். லட்சுமி, நிவாரணம் நடத்துக்குமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, மன்னிச்சிருங்க சாமி. அம்மன் சன்னிதானத்துக்கு வந்தா நான் என்னையே மறந்துடுறேன். நியாயம் தானம்மா, அம்மன் உன்னை மறந்துடக்கூடாதோ? இல்லைங்க சாமி, இது அம்மனுக்கு காணிக்க, இது உங்களுக்கு தான் தெரியுமே, உங்க மக கண்ணம்மாவுக்கு. லட்சுமி, அவ விஷயத்துல கண்ணு இல்லைங்கிறத அம்மன் புரிஞ்சுக்கல, நீ புரிஞ்சுட்டு இருக்க, அதுவே எனக்கு பொறுமை. ஏழுமலை ஆண்டவா, எடுத்த காரியமெல்லாம் வெற்றியா முடியும், மரம் போல வாழ்வு கொடு. பொழுது விடுங்க, பொழுது பட்டா இதே விலை. நீ கொடுக்க போறியா இல்லையா? நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஆமா, என்ன ஆனாலும் சரி, அப்பம் புள்ள உறவே அத்து போனாலும் சரி, நான் கொடுக்க மாட்டேன். வாழ்நாள் பூராவும் சொல்லி சொல்லி அறுத்து போய் தானடா நானே விட்டுட்டேன், அதை கொடுத்து தொலை. சும்மா இருந்த மாட்டீங்க, இப்படி அடிக்கடி இவருக்கு சிவாசு பண்ணிதான் கெட்டு குட்டிச்சாடா போயிருக்காரு. என்ன கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? நீ மாத்திரம் பெட் காஃபி வேணும்னு கேக்குறீ, அது மாத்திரம் எப்படி? அதுக்காக நீங்க இதையே பெட் காஃபி ஆக்கிட்டீங்களா? ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம். அதை கேக்குறதுக்கு நீ யார்? என் டாக்டர் சொல்லி இருக்கிறான், மிஸ்டர் சிங்காரம் ஓ உடம்பு மீன் மாதிரி, நீ எப்போ தண்ணியிலேயே இருக்கணும் அப்படின்னுட்டு. அதனாலதான் நான் தண்ணியிலே இருக்கேன். அதை உத்தேசம் பண்ணிதான் கவர்மெண்ட் எனக்கு பர்மிட் கொடுத்துருக்காங்க. நாள் பூரா நீங்க குடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கவர்மெண்ட் பர்மிட் கொடுத்தத? பின்ன நான் பர்மிட் கொடுக்கறத வாங்கி வெளியில கொட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏண்டி ஜானகி என்ன வீட்டுக்குள்ளே மதுவலுக்கு பிரச்சாரம் பண்றா? நடக்கிற காரியமா சொல்லி வைடு. இது உனக்கே அசிங்கமா இல்ல, பேசாம இந்த பேச்சை விடு. பேசித்தான் ஆகணும். நேத்து ராத்திரி ஒரு ஃபுல் லோடு என்ன பண்ணார் தெரியுமா? நம்ம கம்பெனி பாட்னர் சுந்தரம் பிள்ளைய கண்ணாப்பண்ணு பேசி கம்பெனி விட்டு விரட்டிடுவோம் மிரட்டி இருக்காரு. அதான் விஷயம், அதெல்லாம் தொழில் ரகசியம்டா. ஜானகி, அவன் பேர்ல எனக்கு ஒரு பெரிய ஆத்திரம் இருந்தது. நேரம் போன போன உடனே அந்த படுவாய் போய் எனக்கு ஊத்தி கொடுத்தான். வசமா மாட்டிக்கிட்டான், கண்டபடி பேசினேன். அவன் சீரியஸா எடுத்துக்கிட்ட? எங்க சீரியஸா எடுக்கிறது, அவனும் தானே குடிச்சிருந்தா. குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு பழமொழி இருக்க, அத மாதிரி இந்த குடியில ஒரு நன்மையும் இருக்கு. குடியினால ஏற்படுற நன்மைகளின் பட்டியல பத்தி அப்பா எடுத்து விட போறாரு என்னைக்கு? குடேண்டா ஊதுபத்தி வாசனையும் சாம்பிராணி வாசனையும் மணக்க மணக்க இந்த வீட்டை கோவிலா மாத்தி வச்சிருக்கியே, அவன் மேல அன்பா இருக்கிறது அந்த குடிகார அப்பனுக்கு பிடிக்கலாமா? அவர் அதுக்காக வர சொல்லிட்டு போறாரு, வேலை வெட்டி இல்லாம என் பின்னாலேயே சுத்தி ஏன் கோவிச்சுக்கிறாரு? நான் மட்டும் சோம்பேறியா இருக்கேன்னு ஆசைப்படுறேன். நம்ம ஃபேக்டரியிலேயே ஒரு வேலை போட்டு கொடுங்க. வேண்டாண்டா பார்ட்னர் தப்பா நினைச்சுக்கோன்னு அப்பா தான் சொன்னாரு, அதான் வேலை தேடிட்டு இருக்கேன். என்னமோப்பா, உனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு தான் நீ கேட்கற போதெல்லாம் நான் படம் தரேன். சரி, சீக்கிரமா ஒரு வேலை தேடிக்கிறேன். பெரிய ஆளு, அவரை ஹோட்டல் அங்க எங்க கூட்டிட்டு போய் குஷிப்படுத்தணும்னா என் எதிர்காலத்துக்கு நல்லது. அதான் என்னமோப்பா, இந்த பழக்கம் எல்லாம் உன்ன நல்ல வழி கொண்டாந்தா சரி.
என் தொழில் என்ன நாலு பேருக்கு தெரியணுமா? சீக்கிரமா ஏறி தொலைங்கள. மாரி எங்க இவங்களை இறக்கி விடணும்? எங்க ஏத்தனையோ அங்கேயே இறக்கி விடு. என்னடா பேய் மாதிரி ஓடியாரு? டேய் விதிரா விதி, பதுங்கிறது ஒதுங்கிறது மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்றது இதெல்லாம் என் தொழில் ரகசியம்டா. எப்பா அது இருக்கட்டும், இன்னைக்கு புதுசா ஒண்ணு வேணுமே. யார் இருக்கா? நான் இருக்கல்ல. துத்து, நான் இருக்கும்போது நீ ஏன்டா கவலைப்படுற? புத்தம் புதுசு, ஷோரூமை விட்டு வண்டி இன்னும் ரூட்ல இறங்கவே இல்லை. அப்படியா? யாரு? இன்னைக்கு சாயங்காலம் கிளப்ல. கோயில் சுத்துமா கேட்டுடு. நான் சும்மா தான் எடுத்தேன், உனக்குதான் கண்ணு தெரியாதே. நான் எடுத்தேன் எப்படி தெரிஞ்சது? பார்வைதான் பருப்பு விற்க தவிர உணர்ச்சி போகலேமா. வெளியில என்ன நடக்குதோ அதே பகவான் நெஞ்சுக்குள்ளே படமாக்கி காட்டுறான். இந்த திருடாதே. என் கண்ணம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உன் கையாலேயே மாலை கட்டி அம்மனுக்கு போடலான்னு வந்தியா? ஆமாக்கா, எனக்குன்னு அப்பா மட்டும் வேண்டிட்டே இருந்தா, ஏன் இந்த பொண்ணு மட்டும் வரலன்னு அம்மா கோவிச்சுக்க மாட்டாளா? வாரத்துல வரணும், பெருசா ஒரு மாலை கட்டி போட்டுட்டா சீக்கிரமா உன் கழுத்துல மாலை விழும். அப்படித்தானே? போங்கக்கா, ஏழைக்கும் ராஜா ஆகணும்னு ஆசை இருக்கும், மேய்க்கும் கல்யாணம் ஆகணும்னு ஆசை இருக்காதா? ஆமா, விடாம நீங்களும் தான் கோயிலுக்கு வரேன். உங்க கல்யாணம் எப்போ? இந்த ரெண்டு பேர்ல ஒரு வேலை தொடுப்பாக்கலாம். அடி சக்க, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாப்பிள்ளதான். சத்தியமா சொல்றேன் கண்ணம்மா, உன் குறைய சொல்லி உன்னை யாரும் கட்டிக்க முன் வரலன்னா, நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறேனோ அவர் காலில் விழுந்து கெஞ்சியாவது உன்னையும் கட்டிக்க சொல்லுவேன். மாலையில நாலஞ்சு பூவை கோக்கலாம், வாழ்க்கையில அது முடியும் நினைக்கிறளா? ஏம்மா இந்த மாலை என்ன விலை? இல்லம்மா, இது விக்கிற மாலை இல்லை. மனசுல ஆயிரம் குறை வச்சிருக்கேன். அம்மனுக்கு அழகா ஒரு மாலை வாங்கி போடணும்னு ஆசை, மறந்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ நீங்க மாலை கட்டிருக்கீங்க, பரவாயில்ல, நான் வெளியே வாங்கிக்கிறேன். நில்லுங்கம்மா, இந்தாங்க. இதுக்கு விலை உங்க பிரார்த்தனை தான், இதுக்கு விலை எடுத்துட்டு போங்க. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லை, அர்ச்சனையை முடிச்சிட்டு பிரசாதத்தோட வர்றேன். நீ ஆசையா கட்டின மாலையை அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டேன்னு வருத்தப்படுறியா? எதுக்கு வருத்தப்படணும்? மாலையை தான் அந்த அம்மா போட போறாங்க, அது கட்டின புண்ணிய நேக்கு இருக்கே. தீபாரதம் நடக்க போது பாப்போம். கோயில்லயே திருட்டா, உன்ன மாதிரி ஆளுங்களால் தான் கோயிலோட பரிசுத்தமா கெட்டு போகுது. போங்க. இந்தாங்கம்மா. மறந்துட்டேடா, ஓம் சர்வபூஜிதாய நமஹ ஓம் நானாபித புஷ்பாய மீ. சத்தம் போட்டு திருடனை புடிச்சு கொடுத்துருக்க வேண்டியதானே. கடவுளே அவனை பார்த்துட்டு இருக்கும் போது கான்ஸ்டேபிள் கிட்ட இருந்து வேற அடி வாங்கி கொடுக்கணுமாமா. உன் பேர் என்னம்மா? லட்சுமி. ரொம்ப பேருக்கு இந்த பேரை வைப்பாங்க, அமையறதில்லை. ஆனா உனக்கு இந்த பேர் ரொம்ப பொருத்தம்மா. நான் போயிட்டு வரேம்மா. ஆ, நில்லுமா. மகராசியாருமா, உன்னாலதானே இந்த பூ கூட எனக்கு திரும்பவும் கிடைச்சது. இந்தாமா, இதை என் அன்பளிப்பா வச்சுக்க. வேண்டாமா, நல்ல சொத்து அதுதான் உங்க கையை விட்டு போகல.
எனக்கு இதுக்கு சன்மானம். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்களே அதுவே போதும். என்னமோ தெரியல லட்சுமி, உன்னை பிரிய எனக்கு மனசே வரமாட்டேங்குது. மாமா உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டு போறேன். பரவாயில்லம்மா, நீங்க புறப்படுங்க. நடந்துதான் போகணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கான். எனக்கு இதுக்கு கார யாரு? மாதா மாரி. அடடே வாப்பா உட்காரு. என்ன சீக்கிரமா எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். அம்மா என்ன திடீர்னு வந்திருக்க? அதிர்ஷ்டம் திடீர்னு தானே வரும். ரவி உள்ள வாப்பா. யாரு இருங்க? இவருதான் உங்க வருங்கால மாப்பிள. கூப்பிட்டுக்கப்பா. வணக்கங்க. வணக்கம் தம்பி, உட்காருங்க. मुकणी இதழிலே பலாச்சோலை, கன்னத்திலே மாங்கனி, ஆர்த்தெடுத்த மேரி. என்னங்க, என்ன மறக்க மாட்டீங்களே? எப்படி மறக்க முடியும்? எப்பங்க நம்ம கல்யாணம்? கல்யாணம் கல்யாணம் தானே, அடுத்த மாசமே ஒரு நல்ல நாள் பார்த்து முடிச்சிடறேன். இந்த என்னங்க இது? தப்பா நினைச்சுக்காத, கோவில போய் तल अड़ कुना मनस अग्नि तयक मुड़े ஜோசி ராத்துக்கு போயிருந்தேளா? எப்படிமா கண்டுபிடிச்ச? அங்க போறதா உங்களுக்கு மனசு கொடுத்தோம். சாப்பிட்டேளா? சாப்பிட்டமா. ஜலத்தை முழுங்கின மாதிரி என் கவலையே முழுங்கிடுங்கப்பா. கண்ணு அழகு இருந்தாலும் பொண்ணுக்கு ஆசை இருக்கான்னு பாக்குற இந்த காலத்துல உங்க பொண்ணுக்கு என்ன இருக்கு? குழந்தை பிறந்தா அது கருப்பா சிவப்பான பாக்க கூட யோகிதே இல்ல. இந்த அழகில நேக்கு கல்யாணம் வேறையா? மடி நீ சிரிக்கல, மனசுக்குள்ள அழற. நிஜமா சொல்லு, நீ அழறியோ? ஐயோ அப்பா அப்பா, நான் போய் சாகத்துக்கு ஒல வைக்கிறேன். உன் சுகத்துக்கு உலக கொடுத்தேமா அந்த தெய்வம். ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லயும் நாகக்கம் புத்துல இருந்து வெளியில வரான். அம்முனுக்கு முன்னால மாணிக்கத்தை கட்டிட்டு அந்த வெளிச்சத்துல அம்முனை சேவிச்சுட்டு போறான். நானும் அந்த புத்துக்கு இத்தனை நாளா பூஜை பண்றேன், பால் வாக்குறேன். பொண்ணுக்கு கண்ணை குடுக்கணும்னு பரவாயில்ல, அந்த மாணிக்கத்தை தானமா தர்மமா அந்த ஏழை பிராமணனுக்கு கொடுத்துட்டான்னா அவ கல்யாணத்தை முடிச்சுட்டு கிருஷ்ணாராமன் நானும் காசிக்கு போயிடுவேன் வேண்டிட்டு இருக்கேன். நாங்க இப்ப காதல விடல போட்டு இருக்கு. அவன் பௌர்ணமிக்கு வர்றதும் தெரியல, போறதும் தெரியல. அம்மா தாய் பரமேஸ்வரி இதான் காப்பாத்து.
நாகப்பா. நாகப்பா அம்பிகே, நாகப்பா ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு தரிசனத்துக்காக காத்திருந்தேனே, எத்தனை பௌர்ணமி போயிடுச்சு நாகப்பா. கண்ணில்லாத என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க யாருமே முன்னு வர மாட்டேங்கிறா. உனக்கு வழிகாட்டுற மாணிக்கத்தை எனக்கு கொடுத்தேன்னா கண்ணில்லாத என் பொண்ணுக்கு ஒரு வழிகரசு மாதிரி இருக்கும் நினைச்சேன் நாகப்பா. நாகப்பா 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 ஏமாத்துட்டியே ஏமாத்துட்டியே நாகப்பா. அம்பிகே முழு நம்பிக்கையுடன் முன்னேறுகிறார். சூடான காபி கைமாக்கிறேன். பூந்தரையிலிருந்து முன்சி பையன் வந்திருந்தாரு. பெருமாள் கோவில் திருவிழாவுக்காக உங்ககிட்ட இருந்து 500 ரூபாய் பணம் வாங்கணுமா. இந்த பயல்களுக்கெல்லாம் தர்மத்தை பத்தி நினைக்கும் போதுதான் இந்த ராமையா ஞாபகம் வருது. முடிஞ்ச அந்த பெருமாள்கிட்ட சொல்லி எங்க தாத்தாவுக்கு 500 ரூபாய் அனுப்பிங்கன்னு சொன்னேன். ஏன்பா அப்படி சொன்னேன்? இப்ப என்ன நமக்கு குறைஞ்சு போச்சு? இந்த பைய கந்தசாமி நமக்கு 3000 ரூபாய் தரணும்ல, அதுல 1000 ரூபாய் வாங்கி அந்த கோயில் காரியத்துக்கு 500 ரூபாய் கொடுத்தா சரியா போச்சு. நம்ம அந்தஸ்து விட்டு கொடுக்கலாமா? மணி என்னப்போ? நேரம் பார்த்து சொல்றதுக்கு வாட்ச வாங்கி கொடுத்துருக்கீங்க தாத்தா. தெரியாம தான் கேக்குறேன், இந்த நிலைமையிலையும் தர்மம் பண்றது ரொம்ப முக்கியம் தானே? காஃபி ஆறி போயிடுச்சு நினைக்கிறேன், சுட வச்சு கொண்டு விட்டுமா? சூடு குடிச்சிட்டியா? ஆயுஷ் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, குடிச்சிடறேன். நல்ல தாத்தா. அம்மா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உன் சன்னிதானத்துல விளக்கேத்தி வைக்கிறேன். நேக்கு வெளிச்சத்தை காட்டம்மா. என் பிரார்த்தனை பலிக்காதா? நிச்சயம் பலிக்குமா. யாருதே? நான் தாம்மா அன்னைக்கு பூமாலை கொடுத்தியே. ஆமா, உன் கூடவே இருப்பாள் லக்ஷ்மி, அவ எங்கம்மா? வர நேர்ந்தாமா. அவளை மறக்கவே மாட்டேளா? அவளை மறக்கவும் முடியல, பார்க்காம இருக்கவும் முடியல. அந்த தெய்வீக முகம், கங்க பிரவாக மாதிரி கூந்தலும், அடக்கமும், அழகான சிரிப்பும். ஹலோ, உங்க தெய்வம் வந்துடுதோ லக்ஷ்மி. இப்பதான் நினைச்சேன் உனக்கு 100 வயசம்மா. உங்க வாழ்த்துல பாதிய கண்ணம்மாவை கொடுத்துடுறேன். என் கண்ணம்மா, அப்பா வரல? இப்ப வந்துடுவோம். அக்கா, நீங்க இவ்வாளுக்கு மாலை கொடுத்ததுல இருந்தே உங்களை மறக்கவே முடியலையா? ஒருவேளை இவா கையால உங்களுக்கும் மாலை கொடுப்பாளோ என்னவோ. இல்லாத பொண்ணு மணி. நானும் மாலையும்தான் அவளுக்கு சிநேகிதி. மாலையே கிண்டல் பண்ண முடியாது, என்ன தானே கிண்டல் பண்ண முடியும்? சன்னிதானத்துல இருந்து சொல்றேன், தெய்வ வாக்காம இருக்கலாம் இல்லையா? லக்ஷ்மி, எங்க வீட்டுல நவராத்திரி குழு வைக்க போறோம், நீ கண்ணம்மாவும் அவசியம் வரணும். கண்டிப்பா வர. அக்கா, நான் அங்க இருக்கு வரணும். ஏமா, கொலுவில என்னென்ன பொம்மை இருக்குன்னு நான் பாக்குவா போறேன். வாங்க 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 வாங்க, கொஞ்சம் தாமஸ் ஆயிடுத்து, க்ஷமிக்கிறோம். பரவாயில்ல, கொண்டாங்க கொண்டாங்க. என்ன பகல்லையே லைட் போட்டு வச்சிருக்காங்க, விழி போட இருக்காங்க போல இருக்கு. பாத்து போ, பாத்து போ. டேய் பாய், நாம வந்தது யாரு பாக்குறீங்க? இப்ப பார்த்தா தான் வந்தது. டேய், வந்த வேலையை சத்து புட்டு முடிப்போம். என்னது முடிப்போமா? நீ முடிடா, நான் இதுவரைக்கும் நம்ம கட்டாத கதவை இது ஒண்ணுதான். சட்டங்கள் திறக்கப்படும்ங்கிறது எவ்வளவு உண்மையா இருக்கு பாத்தியா? உங்க அப்பாவுக்கு வேண்டியவா? அப்பா ஆத்துல இல்ல, அப்புறமா வாங்க. இருக்க மாட்டானே, வீட்டுல பொண்ணு இருக்கு, பாக்குறதுக்கு மாப்பிள்ள வேணும். வரண பொண்ணு சொல்லிட்டு மாப்பிள்ள வந்திருக்கும் போது அவர் இல்லைன்னு என்ன அர்த்தம்? மாப்பிள்ளையா, நீங்க என்ன சொல்றேன்? உனக்கு கண்ணுதான் தெரியாதுன்னு நினைக்கிறேன், மாப்பிள்ளைன்னு சொன்ன கூட தெரியாது. ஆமா, அதான் கொல்லப்புறமா, பின்னால காப்பன் சோற விட ஒரு 4 அடி உயரம் இருக்குமா? நீ வந்து எதுக்கு வந்தது? வந்த மாப்பிள்ள பொண்ணை பாத்துரு, நான் வெளியே திண்ணல உட்காந்துக்கிட்டு மாமனார் வந்தாருன்னா நமஸ்காரம் பண்ற. நீ பின் புரியலையே? 2 வருஷத்துல புரியும். ஏன் கிடக்கிறோம்?
தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண் பார்வையை கெடுத்துட்டாலும் மற்ற இடமெல்லாம் கண்படும்படியாவே ஆண்டவன் படைச்சிருக்கான். சமாதானம் சொல்ற மாதிரி நினைக்க கூடாது, மனச கொஞ்சம் தைரியம் பண்ணிக்கங்க. உலகத்துல இதெல்லாம் சகஜம் தானே. இந்த லோகத்துல கொஞ்சம் பிடிப்போடு இருக்க வச்சவளே அவதான். இப்ப அவளும் போயிட்டான். இனிமே எனக்கு என்ன வேண்டியிருக்கே? கால் கடிதாச்சு தர்மார்த்தத்தை வெளியே கொடுத்துட்டு காசியும் ராமேஸ்வரம் போறதா முடிவு பண்ணிட்டேன். சாமி, அவசரப்பட்டு அப்படி முடிவுக்கு வந்துடாதீங்க. என்ன உங்க மகளா நினைச்சீங்க? பலனை எதிர்பார்த்து செய்யறது இல்லையே பூஜை, அது உங்களுக்கே தெரியும். மாமா என்ன ஓவரா? இப்பதான் நம்ம ஆரம்பம். உன் மாமன் வாய் இருக்கிற இடத்துல தான் தேடுறாரே தவிர தனக்கு வாய் இருக்குன்றது நல்லா ஞாபகம் இருக்கு. பாத்தியா? நான் வரேன் டாடி. இருமா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவர் வீட்டுக்கு மருமக விட போக வேண்டிய பொண்ணு. என்ன சிங்காரம் நான் சொல்றது? நான் புள்ளைய பெத்ததே நீ பொண்ண பெறுவேன் எதிர்பார்த்து தான். என்னப்பா இரும்பு புதுசா இருக்கு? இது புதுசு இல்லப்பா, வர வர இந்த விஸ்கி ரொம்ப கெட்டு போச்சு. கேட்டு போயிருக்கேன் சிங்காரம், நீ நானும் பார்ட்னர் ஆகணுன்றதுக்கோசம் தான் நான் பொண்ணை பெத்து வச்சிருக்கேன், நீ ஆணை பெத்து வச்சிருக்க. நான் எனக்கு சொல்றேன்னா, நிதானமா இருக்கிறப்பே கையெழுத்து போட்டாதான் பத்திரத்துல என்ன இருக்கேன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஏன்னா ஆயிரம் தான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் பணம் பத்திரம் ரெண்டையும் பத்திரமா என்ன பாத்துக்கலாம். எல்லாம் கை போடு. அது ஓட்டம் விஸ்கில போடுப்பாங்க. லட்சுமி ஒன்னதான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பூவா, நீ எங்க வராம போயிடுவியோன்னு நினைச்சேன்.
பாத்தியா கொலை எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குமா. உட்காருமா. எங்க போற? விளக்குல என்ன தின்னு போச்சு? அந்த பக்கத்துல இருக்கு பாரு கிண்ணத்துல எடுத்து ஊத்து. இதெல்லாம் பார்க்காம காளி எங்க போனா? காளி பாமா. யாருமா அது? லக்ஷ்மின்னு பேர். நாங்க கோவில்ல அடிக்கடி சந்திப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பாரு வந்தது வராதுமா என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு. உனக்கு மருமக மாதிரி உரிமையோட விளக்கேத்தி இருக்கிறா. லக்ஷ்மி இதுதாமா என் புள்ள பேரு ரவி. வணக்கம். ஹேமா உங்க புள்ள ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு புள்ள இருக்க. வீட்டுலதான் சூறப்புலி. பொண்ணுங்களை பார்த்தா தலையை டபக்குன்னு தொங்க போட்டுருவான். இப்படி ஒரு பிள்ளைய பெறதுக்கு நீங்க குடிச்சு வச்சிருக்கணும். இந்த காலத்து வாலிபர்கள் மாதிரி இல்லாம அடக்கமான பிள்ளையாவே பெற்றிருக்கீங்க. பெரிய மகாவிஷ்ணு இதையா? நீயே ஒரு கொழு கொழு பொம்மை தான். பொண்ணை வேணா தூக்கி கொழு வைக்கட்டுமா? யூ நாட்டி பாய். விளையாடு சொன்ன வச்சு வச்சு. வேண்டாங்க. இந்த மாதிரி பால் உணர்ச்சியை தூண்டக்கூடிய பொம்மையெல்லாம் கொலுவில் வைக்கக்கூடாது. தப்பு. எது தப்பு? பால் உணர்ச்சி தப்புன்னா நீ கல்யாணம் பண்ணிக்காம இருந்துருவியா? குழந்தை பெத்துக்காம இருந்துருவியா? உன்ன மாதிரி பத்தாம் பசலைகள் இருக்கிற வரைக்கும் நாடு உருப்பட்டா மாதிரி தான். சரி உங்க இஷ்டம் போலே வச்சிருங்க. திருஷ்டி பரிகாரமா இருந்துட்டு போட்டோம். என்ன சொன்ன? திருஷ்டி பரிகாரமா? என்ன நடந்தது? என்ன சொல்ற? நான் சொல்றேன்மா, இந்த மாதிரி பொம்மை கொலுவில வைக்க கூடாது தப்புன்னு சொன்னேன். அட இதுதானா வாணி? அத சொல்றதுக்கு இவ யாரு? அவ சொல்றதும் வாஸ்தவம் தானம்மா. ஓஹோ இப்பதான் எனக்கு புரியுது. உங்க தைரியத்தை தான் இப்படி எல்லாம் பேசுறா. உங்களை மதிச்சு இந்த வீட்டுக்கு வந்ததே என்னோட தப்பு. கிரேட் பெஸ்ட். நான் வர்றேன் வாணி. வாணி வாணி அம்மா போற போட்டு விடுமா. பாணியோட குணம் நமக்கு தெரியாதுன்னு போறவங்களை ஏதோ கூட்டுக்கிட்டு கொடுத்த பொம்மையை பிடிக்கிட்டு போயிடுச்சு. வந்து கொடு பொம்மையெல்லாம் காய்க்கிறதுக்கா? என்னால உங்களுக்கு எல்லாம் வேண்டாமா. நான் போயிட்டு வரேம்மா. இருமா குங்கு மட்டும் இருக்கோம். ஏமா உன் வீடு எங்க இருக்கு? கோவில் பக்கத்துல தான் இருக்கு. நீ தனியா போவியா கூட வேலைக்காரி ஏற்பட்டுமா? ஒண்ணுக்கு சொல்ல இன்னொரு பொண்ணா ரெண்டு பேருக்குமே ஆபத்து. நான் தனியாவே போயிடுவேன்மா. நெருக்கமா இருக்கிற நேரத்துல அவர் வந்து. ஐயா பயப்படாதீங்க, அடுத்த வாரம் நாங்க ஃபாரின் போக போறோம்ல, அந்த ஏற்பாடுகளை கவனிக்க அவர் வெளியே போயிருக்காரு. ஆபாடா ரொம்ப நல்லதா போச்சு. இந்த பாரு
உன்கிட்ட சில நுணுக்கமான விஷயங்களா சொல்ல நினைச்சேன். வா போலாம். அவசரப்படாதீங்க, ஒரே முள்ளு பாருங்க. காதல் பாதன்னா கல்லு முள்ளு நிறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு. வாய எப்படி? ஆமா, எப்பவுமே இப்படி வெறும் லவ்லயே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இந்த பருவாணி, வாழ்க்கையில இப்படியே காதலிச்சுட்டு இருந்தோம்னா வயசாகிறதே தெரியாது. கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறம் லவ்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியதான். அப்போ எனக்குமே எனக்கு கல்யாணமே நடக்காதா? உடனே கோச்சிக்கிற பாத்தியா? இந்த பாரு, நம்ம ரெண்டு பேருடைய அப்பாவும் வியாபாரத்துல பார்ட்னரா இருக்காங்க. நாம ரெண்டு பேரும் வாழ்க்கையில பார்ட்னர் ஆகிறதுக்கு அவங்க என்ன வேண்டாம்னு சொல்ல போறாங்க. நோனோ, ஏன் தொடக்கூடாத? இதெல்லாம் அதுக்கு பிறகுதான். எதுக்கு பிறகுதான் அது? எதுக்கு பிறகுதான் எது? அதுக்கு பிறகுதான் அது? எதுக்கு பிறகுதான் எது? இதற்கு மேலும் நான் விளக்க தேவையோ? கொஞ்ச காலம் நீ பொறு பொறு பொறு. அதுக்கு பிறகுதான் அது? எதுக்கு பிறகுதான் எது? இதற்கு மேலும் நான் விளக்க தேவையோ? கொஞ்ச காலம் நீ பொறு பொறு பொறு. பார்க்கட்டுமா இல்லை ஆரூடம் கேட்கட்டுமா? அடி பொன்னான நேரம் இது, நான் சொல்லாமல் யார் சொல்வது? அதுக்கு பிறகுதான் அது? எதுக்கு பிறகுதான் எது? இதுக்கு மேலும் நான் விளக்க தேவையோ? கொஞ்ச காலம் நீ பொறு பொறு பொறு. பெருசா இருக்குல்ல? ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு துளசி செடி கூட இருந்திருந்தா ரொம்ப லட்சுமிகரமா இருந்திருக்கும். அதான் லட்சுமிகரமா நீங்க இருக்கீங்களே. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ரொம்ப நல்லா பேசுவேன். அம்மாவுக்கு முன்னாலதான் கொஞ்சம் அடக்கம். தனியா வந்துட்டேன், ரொம்ப துணிச்சல் தான். நான் நினைச்ச மாதிரி நீங்க பயந்த சுபாவம் உள்ளவர் இல்ல. அங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். வாலிப பருவம் இருக்க, அது வெள்ள மாதிரி, அதுக்கு பயம் உண்டோ? இப்ப உங்களை பாக்குறப்ப
அப்படியே அள்ளி அணைச்சுக்கணும் போல் இருக்கு. மனசுல தப்பான எண்ணங்களை வச்சுக்கிட்டு வெளியில எப்படி தேனா பேச முடியும்னு நினைக்கிறேன். அப்போ என் பேச்சுல விஷம் இருக்கா? விஷம் இல்ல, விஷமமா இருக்கு. அது வயசு கோளாறு. இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. உங்க அம்மா தம் புள்ள ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள ஏமாத்தாதீங்க. என் கண்ணில் பட்ட எந்த பொண்ணு எனக்கு கிடைக்காம போனதில்லை. என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுற ஒண்ணு அவ்வளவு சுலபமா விட மாட்டேன். நம்ம நாட்டில் தான் தாலின்னு ஒரு லைசன்ஸ் இருக்கே, அந்த தாலியை கட்டி உன்னை தாரமாக்கி அப்புறம் உன் வாழ்க்கையை பாழாக்கிறேன் பாரு. உங்களையும் கூட அழைச்சிட்டு போகலான்னு தான் நான் சொன்னேன். ஆனா அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. அவர் சொன்னது 100% கரெக்ட். என்ன இருந்தாலும் அனுபவப்பட்டவர் இல்லையா? நாம ரெண்டு பேரும் தனியா போனதா அங்க உள்ளதை அணு அணுவா ரசிக்க முடியும். அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப சரி, நான் முதல்ல போய் நீங்க எதை எதை ரசிக்கணும்னு ஒரு சாம்பிள் பார்த்துக்கேன். ஓகே, அதோட உன் பயத்தை போக்குற மாத்திரைகள் அங்க நிறைய கிடைக்குமா? மறக்காம வாங்கிட்டு வந்துரு. என்ன மாத்திரை? எதுக்கு? ஒண்ணும் தெரியாத மாதிரி கட்டிய. அதா கொஞ்ச நாளைக்கு குழந்தை பயம் இல்லாம இருக்கலாமே. ரொம்ப மோசம். வாணி வாணி, ரொம்ப நாளைக்கு பிரிச்சிருக்க போற. உன் ஞாபகார்த்தமா உன்னை ஒண்ணு கொடுத்துட்டு போயே. என்ன வேணும்? கன்னத்தில் உன்னே ஒண்ணு கடனாக தாடா. கடனாதா? உடனே திருப்பி கொடுத்துறேன். என்ன அதெல்லாம்? மேரேஜ்க்கு அப்புறம். ச்சோ, மேரேஜ் தான் பே செலவுல முடிஞ்சு போச்சு. இன்னும் அப்பதான் பெட்டியை மூட முடியும். அறிவு கெட்டப்பா. அண்ணே மாமா, நீங்க போறீங்க? மாமா நீங்க இந்த பக்கம் வர்றீங்க, நான் இந்த பக்கம் வர்றேன். என்ன டைமிங் பாத்தீங்களா? ஏமா நீ இந்த பொறுப்புல ஏன்பா? அங்கிள் எங்கப்பா? அங்கிள் விஸ்கில மிங்கிள் ஆயிட்டார். ரெண்டு பேங்க் போனோம்னா பிளாட். என்ன வழி அனுப்பலாம்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டாரு. நீங்க போறப்பா ஒரு கை தாங்களா பிடிச்சு கொண்டு போய் வீட்டுல சேர்த்துருங்க. எங்க அப்பா கூட இதே தொல்லையா போச்சு. உங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு ஏர்போர்ட் வரலான் இருந்தேன். இவர் இப்படி பண்ணிட்டு பாத்தீங்களா? எனக்கு சென்ட் ஆஃப் கொடுக்க நீங்க ஏர்போர்ட்டுக்கு வரதா இருந்தீங்களா? உங்க அப்பனோட பெரியார் மாப்பிள்ள சும்மா இருக்கும். அதான் சென்ட் ஆஃப் சென்டர் காலிலே நடந்துட்டு பார்த்தேன். ஏமா பரப்புல அதுல மாப்பிள்ள அப்புறம் போயிட்டு போயிட்டு மாமா. என்ன படிவு, என்ன படிவு? சீக்கிரம் பேசிட்டு அனுப்புங்க. சரி மாமா. தாத்தா, யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்கீங்க கணக்கெல்லாம் இதுதானே எழுதி வச்சிருக்கீங்க? நான் கொடுத்தேன்னு எழுதி வச்சிருக்கிறேம்மா. அவன் அவன் வாங்கினேன்னு எழுதலையம்மா. பரதன், குகை இவெல்லாம் ராமாயண காலத்தோட சரி, இப்ப இருக்கிற பசங்களா வெறும் பரத பசங்க. விசுவாசமே இல்லாத பாயுங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. தாத்தா, நான் அடிக்கடி கோவில்ல சந்திப்பேன்னு சொன்னேன். அது இவங்களதான். இவங்க வீட்டு கொலுவுக்கு தான் போயிருந்தேன். பேரு ஜானகி அம்மா. சாதாரண ஜானகியா இருக்கும் போது எனக்கு தெரியும். ஜானகி அம்மாள் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க பெரிய பண்ண ராமையா இல்ல? பெரிய பண்ண இல்ல, சாதாரண ராமையா தான். துணிதான் கிழிஞ்சிருக்கு, இன்னும் சருக போகலம்மா. லக்ஷ்மி, ஜானகி ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு டிகிரி கார்டு கொண்டா. உட்கார் ஜானகி, உட்கார். யானை இழைச்சாலும் தந்தை இழைச்சு போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆட்டு போயிட்டுது, இருந்தாலும் வசதியை விட்டு கொடுக்க முடியல. அதனால வாடகை அதிகமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு கொஞ்சம் வசதியான வீடாவே பார்த்தேன். எப்படி சிங்காரம் பிள்ளை எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான? வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா அவன் முத முத பிசினஸ் ஆரம்பிக்கிற போது ஐயா உங்க கையினாலதான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நானும் கொடுத்தேன். பணத்தை திருப்பி கொடுத்துட்டான். நீங்க ஏத்தி வச்ச விளக்கு என்னைக்குமே மங்காதீங்க. கடன் பத்திரம் அடமானம் எதுவும் எழுதி வாங்காம நீங்க அள்ளி கொடுத்த அந்த பணத்துலதான் நாங்க இன்னைக்கு அமோகமா இருக்கோம். ராஜா ஹரிச்சந்திரனே ரோட்டுக்கு வந்துட்டான். அதான் ராமையா தானே. காபி கொண்டு வந்து கேப்பா, கொடு. காபி சாப்பிடுமா? எத்தனை குழந்தைகள்? ஒரு பையன், பேரு ராவி. ஒரே குழந்தைடா? பெஸ்ட் பெஸ்ட், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க, நான் இதை வந்துடுறேன். லக்ஷ்மி, உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா எங்க குடும்பத்தை வாட வச்ச தெய்வத்தை இங்கேயே பார்த்துட்டேன். உங்க தாத்தாவுக்கு
நாங்க எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் பிரபு நான் வரமா? இதே ஊர்ல வாடகை வீட்டுல கூடி இருக்காருங்க. அப்படியா? அவருக்கா இந்த நிலைமை? பெரிய எஸ்டேட்டுக்கே சொந்தக்காரராச்சு அவரு. நாம ரெண்டு பேரும் இந்த நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கே அவர் தானங்க காரணம். இப்ப அவருக்கு நாம ஏதாவது செய்தாகணும். என்ன செய்யலாம்னு நினைக்கிற நீ? அவருக்கு லக்ஷ்மின்னு ஒரு பேத்தி கல்யாண வயசுல இருக்கா. அப்போ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இனிமே மாப்பிள்ளைய பாக்கணுமாக்கும். மாப்பிள்ளையும் பாத்துட்டியா? நீ ராக்கெட் வேகத்துலதான் போய்கிட்டு இருக்க. மாப்பிள்ள யாரு? நம்ம ரவிதான். ரவியா? இதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். ரவிக்கு வாணி, வாணிக்கு ரவின்னு எப்போ முடிவு செஞ்ச விஷயம். நீங்க முடிவு செஞ்சா ரவி இதுக்கு சம்மதிக்க வேண்டாமா? அவன் எப்படி சம்மதிக்கிறது? சரி, நீ வாணிய கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? அப்ப இதுல எனக்குன்னு விருப்பம் இருப்பே கிடையாது. அம்மா பார்த்து யாரு கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் ரெடி. ஒட்டகத்து கழுத்து காமிச்சா அது நீக்கீங்க. அது சம்மதிக்கணுமே. மண் குதிரையை நம்பி என் பார்ட்னருக்கு வாக்கு கொடுத்தனே. என் புத்திய ஏதாவது அடிச்சுக்கிட்டாலும் வீட்டுக்கு வெளியே நடக்கட்டும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு என்னமோ மார்ஜின் விட்டுட்டு போறாரு. அப்போ இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு கல்யாணமே நடக்காதா? மாறி சோமாரின்னு கூப்பிடுறதுக்கு வெக்கப்பட்டுதானே மாறி நீங்க பண்ண கிடைச்சுக்கிட்டேன். அப்பா மாறி என் புருஷனுக்கு ஊர்த்தி கொடுத்தே கெடுத்தேன். ஒத்துக்கிறேன். என் பிள்ளைய வெளியே கூட்டிட்டு போயே கெடுத்தேன். ஒத்துக்கிறேன். என் புருஷ மனச மாத்தி இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதிக்க வச்சிருப்பா. ஒத்துக்கிறேன். உன் வாழ்க்கையில இந்த ஒரு நல்ல காரியத்தையாவது செய்ய. ஒத்துக்கிறேன். சரி, உங்க வாய திறந்த நல்ல காரியம் செய்யற நீங்களே கேட்டுட்டீங்க. நீங்க கவனம் விடுங்க, ரவி லட்சுமி கல்யாணம் நடக்கத்தான் போகுது. நீங்க பார்க்கத்தான் போறீங்க. டேய், நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணி வை, உங்க அப்புறம் நான் பாத்துக்கிறேன். ரவி இவன் எது வேணாலும் செய்வான், ஆனா இதை செய்வானான்னுதான். அம்மா, அவ சொன்னா செஞ்சிடுவாமா? செய்யட்டும், செய்யட்டும். என்னங்க போன வேகத்துல திரும்பி வந்துட்டீங்க? உன்னை பாக்கணுங்கிற ஆசைதான். ஏன் அப்படி அறிவு கட்ட வேலை? நான் அதிர்ச்சியோட வந்திருக்கிறேன். என்ன அதிர்ச்சி? நம்ம ரவிக்கு தான் வாணிய கட்டி வைக்கணும்னு நான் சொன்னேன்ல. ஆமா, உங்க முடிவை மாத்திக்கிட்டீங்களா? மாறி சொன்னா? மாறி ஆவது பூரி ஆவது, பல பேர் மாறி மாறி என்கிட்ட சொன்னாங்க. நம்ம அக்கௌண்டன்ட் ஐயங்கார் இல்ல, ஜோசியத்துல சூர புலி, அவர் சொன்னாரு சுந்தரம் பயலோட வியாபாரத்துல சம்பந்தம் வச்சுக்க, ஆனா சம்பந்தி ஆயிடாத. அப்படி சம்பந்தி ஆன அடுத்த வருஷமே ஆக்சிடென்ட்ல நீ செத்து போவேன்னு சொன்னாரு. நான் சாகவா? என்னங்க நீங்க, நல்ல வேலை என் தாலி தப்பிச்சது. நான் தான் உடனடியா ஜோசியத்தை நம்ப மாட்டேனே. என்னங்க நீங்க, ஜோசியத்தை நம்பலைன்னா எப்படிங்க? அதை விட நம்புற மாதிரி ஒரு செய்தி வந்ததுடி. என்னது? என்ன சுந்தரம் நினைச்சுக்கிட்டு ஒரு வெள்ளக்கார போய் எனக்கு போன் பண்ணான். அவன் என்ன சொன்னான்னா, வாணி சிபாரிசுல தான் உங்க வியாபாரத்துக்கே பண உதவி பண்றேன்னு சொல்றான். அடப்பாவி, அப்படின்னா வாணிக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குங்கிற? பொண்ணை தள்ளி விட்டுட்டு பிசினஸ் பிடிக்கலாம்னு பாக்குறான் அந்த சுந்தரம் பையன். நான் விடுவனா? போனா போகட்டுங்க. பாவம், வாணி ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம ரவிய வாணிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. ராமையாவுள்ள பேத்திக்குத்தான் நம்ம ரவி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் நிச்சயம். என்னங்க என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இது வரைக்கும் கேட்டது போதும், இனிமே கேட்க மாட்டேன். என்னங்க? அப்பாடா, ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க, நீ அதை அப்படியே பண்ணிட்டியே. மாறி நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்னம்மா, என்னம்மா கல்யாண பத்திரிகை? யாருக்கு கல்யாணம்? உன் சிறேதி லட்சுமிக்கு. பையன் யாரு தெரியுமா? சிங்காரம் பிள்ளை பையனா, ரவின்னு பேரு. பெரிய இடம், பந்து மித்திர சகிதம் வந்திருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு லட்சுமி அனுப்பியிருக்காமா பத்திரிகை எனக்கு. நீ உயிரோட இருந்தா உனக்கும் ஒரு கல்யாணத்தை செஞ்சு கண்குளிர பாத்துருப்பேனம்மா. என்ன கர்மம் பண்ண வச்சுட்டியா அம்மா? நீ என்ன கர்மம் பண்ண வச்சுட்டீ?
அழக எரிச்சு பார்க்க வேண்டிய அற்புதமான இரவு. இந்த இரவு எனக்கும் உனக்கும் தான் வந்து சேரும்னு நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டே. நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு நீ நினைச்சிருக்கவே மாட்டல்ல. பால் சாப்பிடுங்க. ஆறி போய் ஆடை கட்டிருக்க. ஆடை கட்டிருக்க போதும் விளையாட்டு. எங்க என்னத்தான் உங்க மனைவி ஆக்கணும்னு ரொம்ப நாளா உங்க மனசுல கணக்கு போட்டிருந்தீங்களா? ஆமா ஆமா, நான் கணக்கு போட்டதும் வார்த்தம் தான். அந்த கணக்க இன்னையோட நான் தீக்கணும்னு நினைச்சதும் வார்த்தம் தான். கூட்டி கழிச்சு பார்த்ததுல உங்ககிட்ட நான் வசூல் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. லட்சுமி, நவராத்திரியில் ஆரம்பிச்ச முன்னுரை இந்த முதல் ராத்திரியில முடிவுரையாக போகுது. இந்த முடிவுரையும் சுபத்துக்கு தானே நடக்குது. சுபமோ இல்லையோ என்ன பொறுத்த வரைக்கும் சுகந்தா லட்சியம். அன்னைக்கு என்ன அவமானப்படுத்திட்டு போனியே, அதுக்கு நிச்சயம் உனக்கு தண்டனை கொடுக்கத்தான் போறேன். எப்ப நீங்க கல்யாணங்கிற விலங்க போட்டுட்டீங்களோ நான் கைதி தானே. நீங்க என்ன தண்டனை வேணும்னு கொடுக்கறேன். நான் கொடுக்க போற தண்டனையில நீ என்னென்ன அனுபவிக்க போற தெரியுமா? முதல் பார்வை, முதல் அனுபவம். நீங்க தரப்போறது என்ன, நான் பெறப்போறது என்ன, இனிமே தானே எனக்கு தெரியும். என்ன, ஏன் விளக்கு அணைச்சிட்டேன்னு பாக்குறியா? இருக்கலடா, முத்த எடுக்கிறோம். இப்போ அவர் ஏதோ வேதனையில பேசிட்டார். நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. இல்ல, நான் அதை நினைக்கிறேன். எதனால் இவருக்கு கை விழுந்ததுன்னு டாக்டரால கூட கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு. என் உடம்புல என்ன கோளாறு இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். கணவரே, நான் அறிவு தெரிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்லை. என் கணவருக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமையை கொடுத்தேன்? லட்சுமி, இது கடவுள் கொடுத்ததில்லை, நானா தேடிட்டதானே. இதைய வாழ்நாள் புறவு நான் அனுபவிச்சுதான் தரும். அப்படி சொல்லாதீங்கத்தான். நான் கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிடாது. நிச்சயமா உங்க கை குணமாகும். லட்சுமி, லட்சுமி எழுந்திர பாத்திய. பலம் போன உங்க கைக்கு சக்தி கிடைக்கிற வரைக்கும் நான் விழமாட்டேன். 108 சுத்துல 106 ஆயிடுச்சு.
लक्ष्मी कट्टी पिछच भयपी ना उट्यम पिछचप उ कई उलिया வரலட்சுமி முதல்ல இவளை வீட்ல விட்டு விரட்டிட்டு அந்த வாணியை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தான் நம்ம குடும்ப உருப்படும் அப்பா இதுக்கு ஒரு நாள் நான் சம்மதிக்க மாட்டேன் ரவி ஆமாப்பா ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு தான் பலன் அனுபவிச்சிட்டு இருக்கேன் இன்னும் என்ன பாவத்தை வைக்காதீங்க இந்த ரவி உங்க பிள்ளை இல்ல நீங்க பெத்த பிள்ளை ரவி செத்துட்டான் அத்தா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இல்ல லட்சுமி சொல்ல வேண்டியத சொல்லித்தான் தரணும் அப்பா பேர கல்யாணங்கற பேச்ச இன்னியோட விட்டுருங்க ஒரே காரியம்
கொள்ளி வைக்கிறது ஒண்ணுதான். கொள்ளி வைக்கணுமா? அவன் எனக்கு கொள்ளி வைப்பான் நினைத்தேன். எதுக்காக நான் இப்படி எல்லாம் பேசுறேன் ஜானகி? நான் குடுத்திருந்த நேரத்துல எதிலையோ கையெழுத்த போட்டுட்டேன். அதை வச்சுக்கிட்டு அந்த குத்தர போய் எந்தெந்த செய்வானோடு எனக்கு பயமா இருக்கு ஜானகி. நீங்க ஒண்ணு கவலைப்படாது, இப்பவே போறேன், அவனை போய் சமாதானம் பண்ணிட்டு வரேன். சிங்காரம், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மத, அவளுக்கு எது நேர்ந்தாலும் என்னால தாங்க முடியாதவன்னு நல்லா தெரியும்ல. அதுக்காக கட்டின தாலி அவுக்க முடியுமா சுந்தரம்? அப்ப எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மட்டும் மறுக்க முடியுமாடா? அந்த வாக்குறுதி அழிச்சிட முடியுமா? சாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சிருச்சு. ஓஹோ, பாதிக்கப்பட்டது தெய்வம் இல்லடா, என் மகளோட வாழ்க்கை, என் குடும்பத்தோட மானம் மரியாதை அந்த எல்லாம் பாதிச்சு போச்சுடா. நீ அடிக்கடி சொல்லுவிய நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு, அதையே இப்ப நான் சொல்றேன். படிச்சு காட்டுமா. இந்த பத்திரத்துல சட்டப்படி உங்களுக்கும் இந்த பிசினஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துருக்கீங்க. அநியாயம், என் குடி போலைய பயன்படுத்தி என் குடியவே சும்மா விடாதடா. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வேணா பாக்குறேன், அங்க இந்த கதர் எல்லாம் நடக்காதுடா. இந்த கையெழுத்து பேசுவாவி, இப்பதான் நான் புரியுது. ஓ சாமி, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு புளிய கொடுத்து முட்டாளாக்குறேன், இப்ப உன் பொண்ணு விஷயத்துல என்ன முழு முட்டாளாக்கிட்ட. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன உயிரோட தலையெடுத்தியடா சந்தாரா. நீ நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியாரா? டேய் சுந்தரம், சத்தியம்னு ஒண்ணு இருக்கா, அது ஒண்ணு சும்மா விடாது. அதான் வெளியே போட, இனிமே இங்க நின்னு பேசிக்கிறதுனா உங்க மரியாதை கிடைக்காது. ஊருக்கா விட்டு வெளியே தெரிஞ்சுடா. சாக்கரை கிட்ட நின்னு பேசினா மரியாதை இல்லதா? நான் வர்றேன். இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டு நின்னுட்டா உனக்கு விளக்கம் தெரியணும்ல? விளக்கத்தோ உங்க வீட்டிலயே சொல்லிட்டீங்களே. அங்கதான் நீ எதையுமே காது கொடுத்து கேட்கலையே. எதுக்காக காது கொடுக்கணும்? காட்சியத்தான் கண்ணால பார்த்தேனே. பொம்மை கொதுவுக்கு வந்தவ என்ன பொம்மையாக்கிட்டு உங்க பொண்டாட்டியா நின்னாளே? மன்னிக்கணும், அவளை பொம்மையாக்குனது நான் தான். என் கண்ணுக்கு சிக்கின பொண்ணெல்லாம் என் கைக்கே சிக்கணும்னு நினைச்சு கண் வேட்டையே நடத்தினேன். அந்த பாவத்துக்கு பதில் தான் ஆடி விளையாடின கை இன்னைக்கு அழிஞ்சு போச்சு, வலு விழுந்து போச்சு. என்ன அந்த அதிர்ஷ்டம் கெட்டவ வந்த நேரம்? இல்ல வாணி, நான் செஞ்ச பாவம். லட்சுமி, நீ எங்க வந்த? நடந்த சம்பவத்துக்காக மனசு ஏதாவது செஞ்சிடுவேணும்னு பயந்து உங்க பின்னால வந்தேன். புருஷனை காப்பாத்துற பெருமை, பெண்டாட்டிங்கிற உரிமையை எனக்கு சொல்லி காட்டுறா. பெருமைய உரிமையை நினைச்சு நான் பேசுறேன். இப்பவும் சொல்றேன், உன் வாழ்க்கையில நான் குறுக்க வந்துட்டேன்னு நினைக்காத. மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு இந்த மாங்கல்யம் மட்டும் எனக்கு போதும். மத்தபடி நீ அவரோட கூடி வாடுறதுலயோ குடும்பம் நடத்துறதுலயோ எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. சத்தியமா சொல்றேன். பிச்சை கொடுக்கறியா? பிச்சை கேட்கற. அவர் பூரண குணமாகி கை விளங்கி வரும்போது என்ன அணைக்க வேண்டாம். அந்த கையால எனக்கு கொள்ளி போட்டா போதும். வாடுற உரிமையை நீ எடுத்துக்க, என்ன வழி அனுப்ப மட்டும் அவருக்கு உரிமை கொடு. லட்சுமி, யார போய் அனுமதி கேட்கிறேன்? உண்மையை நீ சொல்லி அவன் உணரல, நாம எதுக்காக இன்னும் இங்க நிக்கணும்? அதே தாண்டா நானும் கேக்குறேன். அம்மா தாய என்ன சொன்ன? நீ ஒய்ஃப், என் மக கீப்பா. அப்படி ஒண்ணு என் மகளுக்கு இந்த நொண்டி பையில கட்டிக்கிட்டு அவசியம் இல்லம்மா. சுந்தரம், வார்த்தை அளந்து பேசுங்க. என்னடா பொம்பளை பொறிக்க பயலுக்கு மீட்டர் வச்சு பேச சொல்ற? தள்ளி விட்ட பாவத்துக்கு தண்டனை அவங்களே அனுபவிப்பாங்க. பெரிய பத்தினி, இந்த மாதிரி எத்தனை சாப்பா நான் லைஃப்ல மீட் பண்ணிருப்பேன். நீ கைய கழுவுமா, சாப்பிடலாம் போ. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அர்த்தம் எனக்கு ஒண்ணும் புரியல. வாரி இறைச்சேன்,
என்ன வாடகை விட்டு கொண்டு வந்துட்டேன். அது போல போகட்டும், அது நான் செய்த பாவம். என் பேத்தி பொண்ணு என்னம்மா தப்பு பண்ணுனா? அவளுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு அவ புருஷன் கை ரெண்டையும் விளங்காம பண்ணிட்டியே, இது உனக்கே நியாயமா? அவளுக்கு என்ன, உன்னை போல நாலு கையா புருஷனுக்கு ரெண்டு கையை கொடுக்கறதுக்கு? உலகத்துக்கெல்லாம் நீதிபதி உன்னை கேட்கறதுக்கு நீதிபதி இல்ல பாரு, அந்த திமிர் உனக்கு மகா திமிர் பிடிச்சவா. தாத்தா, எந்த ஜென்மத்துல நான் பண்ண பாவம் அவ எனக்கு தண்டனை கொடுத்துருக்கா, நீங்க ஆத்திரப்பட்டு ஏன் அம்மனை திட்டுறீங்க? யாராவது ஒருத்தர் இவளை திட்டணும் இல்ல, அப்பதானே இவளுக்கு நல்ல புத்தி வரும். முன்ன என் பணம் போனதுக்காக வேண்டிக்கிட்ட, இப்ப உன் புருஷன் கை போனதுக்காக வேண்டிக்கோ. இவட நம்பினா உருப்பிட்டாப்லதான், கோயில் ரத மாதிரி இங்கே இருக்க வேண்டியதான். என் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்ட, அதை பத்தி கூட நான் கவலைப்படல. என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அமீனாவை கூட்டு வந்த பாரு. உன்னை அனுப்புறதுக்கு ஜமீனா வருவா, அமீனா தான் வருவா. மாறி என்ன அவனை போய் மறைட்ற? நான் அன்னைக்கே மரியாதையா சொன்ன, வீட்டை விட்டு போடானு. அன்னைக்கு என்ன பேசுன? சட்டம் ஏன்ட்ட பேசுறியா நீ? அதான் எங்க அப்பா சட்டப்படி நடந்துகிட்டா. பேசுங்க பேசுங்க, இது எனக்கு ஒரு நல்ல பாடம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த குடி. குடியை பத்தி பேசுறதுக்கு உனக்கோ எனக்கோ அவருக்கோ எந்த விதமான யோகியதையும் கிடையாது. குடிச்சு கெட்டு போற அத்தனை பேரும் புறப்புற புலம்பல் தயாரு. நானா புலம்பலடா, அவன் தான் என்ன புலம்ப வச்சுட்டான். இந்த நம்பிக்கை துரோகிய பார்த்ததா சேத்த பாரு, என்ன சொல்லணும்டா? ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய பிரச்சனை பார்த்து துரோகின்னு நான் சொன்னேன். எனக்கு இருக்கிறத சின்ன நெஞ்சா இருந்தாலும் என்னமா குதிக்கு தெரியுமா? பஞ்சாப்பயல, உனக்கு நெஞ்சு வேற இருக்குதா? இது என்னது ஒன்னதுதான் அயோக்கிய பயல. ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் மாட்டியா நீ? உங்ககிட்ட உப்பு தீர்ந்து போச்சு, எழுந்திருச்சு வெளியே போ. போறண்டா. டேய், சனி மனுஷ ரூபத்துல வரும்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு ஓ ரூபத்துல வந்திருக்கு. தப்புடா, நீ சொல்ற தப்பு. அது ஏ ரூபத்துல வரல, பொம்பளை ரூபத்துல, அதுவும் மருமக ரூபத்துல வந்து பாரு. வந்தாயே மகாராஜி, வந்த முகூர்த்தம் எல்லாத்தையும் வாரி சுருட்டி வெளியே போட்டுட்டாரே. மாறி மாறி மாறி, ரொம்ப நாளாச்சு. இந்த மாசம் உடம்புல ரொம்ப நாளைக்கு நிக்காதா, ஒரு நாளைக்கு வெளியில வருவேன். வந்தா என்ன பண்ணுவ? இவ்வளவுதானே என்ன சவால் சுந்தரி, வனவாசம் பொறுப்பாச்சா? பாரதத்துல பாண்டவர்களை வனவாசம் செய்ய வச்சவங்க கதி கடைசியில் என்னாச்சு தெரியுமா? கேட்டீங்களாப்பா, இவங்க எல்லாம் பாண்டவர்களா? நவீன பாஞ்சாலி சொல்றேன், பஞ்ச பாண்டவர் தான். நொண்டிகை அர்ஜுன, குடிகார தர்மர், போற வழியில ஏதாவது நகல சகாதாரம் கூட்டிட்டு போய் எங்கேயாவது தெருப்பு தாட வேண்டியதுதான். சிரிக்கிறீங்களா? சிரிங்க. சிரிப்புக்கு மறுபக்கம் அழுகைன்னு ஒண்ணு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நான் வரட்டுங்களா? என்ன சிரிக்கிறீங்க? இப்ப தானே சொன்னான் சிரிப்புக்கு மாறு பக்கம் அழுக இல்ல. அவர் சொன்னது சமூகத்துக்குங்க, இவரு சிரிக்கிறதுக்கு வேண்டி அழுகிறார். நான் பின்னால கவனிக்கிறப்போ திரும்பாம. பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போற காலம் போய் மாப்பிள்ள பொண்ணு வீட்டுக்கு வர்ற காலம் ஆகி போச்சு. சிங்காரம் ஓட வண்டியில ஏறும், வண்டி ஓடத்துல ஏறும். இதெல்லாம் உலகத்துல நாம கத்துக்கொள்ள வேண்டிய பாடம். உங்க நிலைமைக்கு நாங்க பாரமா வந்துட்டோமே நினைக்கும் போதுதான் வருத்தமா. என்ன இது பாரம் பாரம்னு சொன்னா எப்படி? பூமியில நடக்கிறதே பாரம் தான், கை கால் இருக்கிறது கூட பாரம் தான். உடம்புல ஒட்டின அழுக்கு போனதாக நினைச்சுக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு வாங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. எழுதுங்க எழுதுங்க, வெள்ள போயிட்டோம் அழைச்சு போமா. லட்சுமி கொஞ்சம் எப்படி வாமா, எப்படி வாமா. ரொம்ப சௌகரியமா இருந்தவங்க, அதுல கொஞ்சம் கூட குறைய கூடாது. ஏன்னா அவங்க முன்னால நம்ம கௌரவம் குறைஞ்சிடாம பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க, நீங்க எனக்கு கல்யாணத்துக்கு செஞ்சு போட்ட நகை எல்லாம் இருக்கு. தனியா வந்திருக்க அத்தாத்தே? எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. அடடே நீயா? ஐயோ, இது பெரிய மனுஷங்கெல்லாம் வர இடமாச்சே, நீ எப்படி இங்க? தெரியும் மாறி, நான் இப்ப ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஏதோ உங்ககிட்ட பழகுன தோஷத்துக்காக
ஏதாவது உதவி கேட்கலாம்னு வந்தேன். ஐயோ, அதுக்கு ஏரியாவே வேற, இது ரொம்ப காஸ்ட்லி ஏரியா. உன் லெவலுக்கெல்லாம் என்னால இறங்க முடியாதுப்பா. கேப்ப கேலி பண்றேன். ஜாலியா இருக்கும்போ நல்லா இருந்துச்சா? இப்ப நான் இருக்கிற நிலைமையில எனக்கு ஏதாவது கௌரவமா ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா. இல்ல, கௌரவம்னு சொன்ன உடனே எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அத நினைச்ச உடனே நிறையவே சரி போதிருச்சு. இவெல்லாம் கௌரவத்தை பத்தி. டடா, நீ ஓஹோன்னு சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? சொல்லு மாதிரி. நீ லட்சுமிய கல்யாணம் பண்ணிட்டு தினமும் வாசம் தான் பேசாம உன் பொண்டாட்டிய இந்த ஹால்ல சென்டர் பிகர ஆட விட்டுட்டு நீ ஒரு மூலையா நின்னுட்டு கலெக்ஷனை கவனிச்சுக்கிய. ஏண்டா சும்மா அழட்டிக்கிற? ஊர் பொண்ணெல்லாம் பொண்டாட்டியா நினைச்சி அப்ப தப்பு தெரியல. சொந்த பொண்டாட்டிக்கு மாத்திரம் என்னடா ஸ்பெஷல் மரியாதை? வழி கேட்ட சொன்ன, கேட்டா கேளு, விட்டா விடு, போடா. தப்பா, உன்னை யாரும் வற்புறுத்தல. ஏதோ பழகின தோஷத்திற்கு யோசனை சொன்ன அவ்வளவுதான். உனக்கு இதே கதிதான் போ. இதுக்காகத்தான் நான் கல்யாணமே படிக்கல அம்மா. ஐயோ ஐயோ, சர்வ ஐஸ்வர்யத்தோட சந்தோஷமா இருக்கணும். சாமே, மனசு சுத்தமா இருந்தா பொருள் தன்னால வந்து சேருது. அது இந்த பொங்கல் பிரசாதத்தை ஆத்துக்கு அனுப்பிச்சுட்டுமா? எனக்கு வருஷம் பூரா தின்னுகிட்டு இருக்கிறதா? சும்மா வாரி போடுங்க சாமே. ரொம்ப பேர் பாவம் சோத்துக்கு இல்லாம வருவாங்க, பிச்சைக்காரங்களா, அவங்களுக்கு போடுங்க. பல குடும்பத்துக்கு சத்தியம் பண்ணிட்டு சொத்தெல்லாம் போய் தெருத்துருவா பிச்சை எடுக்கிற கூட்டத்துக்கு போடுங்க சாமி. பாத்தியா ஜானகி, இந்த பரதேசி பைய எவ்வளவு கேவலமா பேசலாம்னு. சன்னிதானத்துல வாயை கொட்டினா அம்மன் பாத்துக்குவா. நீங்க பேசாம வாங்க. வாணி, சௌக்கியமாமா, நாங்க யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? எங்க கை கால் போறதுக்கு சௌக்கியமா தான் இருக்கோம். ஒழுங்கா தானே வந்துகிட்டு இருந்த. சேத்துல ஏன் காலை வச்ச மாதிரி இறக்கிது பாரு. ஆண்டு அழிஞ்சு போய் ஆண்ட வாண்ட அப்ளிகேஷன் போட வந்திருக்க பாரு. நீ தான் சேரு. நீயே யோசிக்கிற. நீ பண்ண அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் அபிஷேகம் ஆராதனை ஆண்டவனுக்கு லஞ்சம் கொடுக்க வந்திருக்கேன். என்னது இந்த பாருங்க, பூஜை நடக்கிற கோயில் முன்னால இந்த மாதிரி எல்லாம் பேசி சுவாமி சன்னதியே சாக்கடை ஆக்கிட வைக்கும். அசம்பிளியாவே சாக்கடை ஆக்கிட்டு இருக்காங்க. ஒரு வயல மேகலை கேட்க வந்துட்டியாங்க. இல்ல, கோயில் பரிசுத்தமா இருக்க வேண்டாமா? ஏதாமே இவங்கிட்ட போய் சுத்தத்தை பத்தி பேசுறீங்க. பாத்தீங்களா, பரிசுத்தமானவன் இவன், ஒரு குடிகாரன் இவன், மாமா ஒரு பொம்பளை பொறுக்கி இவெல்லாம் வந்துதான் பரிசுத்தத்தை காக்க போறான். குப்பை மேடம், நாகப்பன் தரிசனத்துக்காக தலையை நீட்டும் போது அவன் சரசிலேயே துப்பிட்டே மகா பாவம் மகா பாவம், புத்துக்கு பரிகாரம் பண்றேன்னு வேண்டிக்கோ. ஆமாயா, இன்னைக்கு பாம்பு புத்துக்கு பண்ணாம, நாளைக்கு கரையான் புத்துக்கு பண்ணாம, அப்படியே புத்தி புத்தா பண்ணி இருந்தா ஏன் போனா என்ன ஆகும்? பொட்டி போனா தேட்டல போகணே. நாகப்பா, என்ன மன்னிச்சிருப்பா? இந்த தோஷத்துக்கு நான் காரணம் இல்லை. என்ன மன்னிச்சிருப்பா? அட மகா பாவி சாமி, எச்சு எங்க துப்புறான் பாத்தீங்களா? போட்டு போங்க. அவாவோ பண்ண கர்மாவா அவ அனுபவிப்பா. அர்ச்சனை பையன் இருக்கு தானே? ஆமா. பொண்ணாங்க ரவி நாமியாக இப்படி சாயல கிடைக்கிற சுகமேறி எதிரியாவது கிடைக்குமா? இதுலெல்லாம் ஒன்னும் குறைச்சல இல்ல. எவ்வளவு நாளைக்கு இப்படியே காதலிக்கிறது? ஒரே வழிக்குதா? அப்ப எப்பதான் கல்யாணம்? என்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிக்காம போகுதோ உடனடியா கல்யாணம். என்னது இந்த கல்யாண பத்திரிகை தான் படிச்சிருக்கீல்ல? பெரியவர்களா நிச்சயிக்கப்பட்டு போட்டிருக்கானே தவிர பொண்ணு மாப்பிளியா நிச்சயிக்கப்பட்டுன்னு போட்டிருக்கானா? இல்ல. இதுல இருந்தே தெரியல கல்யாணத்துக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு. அம்மி மிதிக்க சொல்றாங்களே, அது எதுக்காக? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் மிதிக்கிறதுக்காக. மிதிக்கவா? புருஷனை மதிக்க இல்லையா? என்னைக்காவது நீ அம்மி மிதிச்சு அருந்ததி பாத்திருக்கியா? நான் எப்படி பாக்க முடியும்? எனக்கு தான் என்ன கல்யாணமே ஆளு. கல்யாணம் ஆனவங்களே அருந்ததி பார்த்தது இல்ல. அப்படியா? ஐயர் கூட்டி வந்து இந்த அருந்ததி பாருங்க அப்படின்பாரு. இவங்க தலையை தூக்குறதுக்கு முன்னால கூட்டு போயிருவாரு. அப்ப வேற என்னதான் பார்த்தாங்க? தர விளக்குல ஒரு பல்வ பார்ப்பாங்க, அதோட சரி. அது போங்க. என்ன பச்ச, கல்யாணத்துல தாலி கட்டுறப்போ மூணு முடிச்சு போடுறாங்களே, அது என்ன கணக்கு? 30 மோட்டம் அவுக்குறது ரொம்ப கஷ்டம். மூணு தான் சரக்கு எடுத்துடலாம் மாதிரி. அதுக்காகத்தான் இழுத்து இழுத்து தொங்க வேண்டியதான். எத்தனை நாளைக்கு தாலி மாத்திரம் தொங்க? அதுலயும் ஒரு நாளைக்கு நம்ம தொங்க வேண்டாமா? ஐயய்யா,
அப்போ இவ்வளவு நாளா பெரியவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா? அவங்க பட்டது பத்தாதே, நம்மளும் பரட்டுமே அப்படின்னு சொல்லித்தான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அப்ப எனக்கும் அந்த பைத்தியம் பிடிக்கட்டும். அப்படின்றியா? ஆமா, உனக்கு பைத்தியம் பிடிச்சா துணியெல்லாம் எப்ப கிழிச்சுக்குவேன்? எனக்கு பைத்தியம் பிடிச்சா துணியெல்லாம் கிழிச்சுக்கவே மாட்டேன். அறத்தல்லாலியே அடிப்பேன். நில்றா, எங்கடா ஓட பாக்குற? இந்த இடத்தை விட்டு நகர்ந்தா ஊரறியே நான் உன் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். இதுக்கு மத்தியில நீ ஏதாவது தப்பு தண்டா பண்ணுனா இந்தாமா கடையில தான் இருப்பேன், சொல்லி அனுப்பு. ஆட்டுக்கு பதிலா இவனையே தோலை உரிச்சு தலைகீழ தொங்க விட்டுறேன். தலைகீழாம தொங்க விடு பரவாயில்ல, ஆனா தோலை மாத்திரம் உரிச்சிடாதே. ஏன் ஈ முக்கியமே? சரி புறப்பட. எங்க என்ன எங்க அறிவு இருக்கு உனக்கு? என்ன ஒரு பொம்பளை பிள்ளையை தனியா விட்டுட்டு ரெண்டு பேரும் வெளியே போயிட்டா அவ கதி எங்க? இப்படி செஞ்சா என்ன? எப்படி வேணா செய்யலாம. நான் தனியா இருக்க முடியாது, அதனால அவர் எனக்கு துணையா இருக்கட்டும். நீங்க போய் முதல்ல உங்க உத்தியோகத்தை மாத்திட்டு. ஏன் உத்தியோகத்தை மாத்திக்கிறதா? அப்புறம் இடமே என்ன ஆகுறது? என்ன வேற தொட்டு வேற தனி விட்டேன், போய் குளிக்கணும். நான் நேரம் மாத்தி தானேக்குமா, நான் வரட்டுமா? என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் நவராத்திரிக்காக ஊர்ல இருந்து வராங்க. இந்த வருஷம் சீர்நீர் திட்டம் போட்டு அமர்க்கலமா கொண்டாட போறாங்களாம். நேரமாச்சு, நான் வரேன். நானும் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த நவராத்திரிய ரொம்ப பிரமாதமா கொண்டாடுவேன். இந்த வருஷம் குங்குமம் எடுத்துக்கோங்க. எங்க வீட்டுக்கு நவராத்திரி கோலி வைக்க போறோம், நானே உங்களை வந்து கூப்பிடுறேன். அவசியமாமா, வரட்டுமா? லட்சுமி, கோலி வைக்க போறேன்னு சொன்னேன். ஆமாமா, என் கல்யாணத்துக்கு அஸ்திவாரம் போட்டதே அந்த நவராத்திரி கொள்ளுதானே, அந்த நாளை என்னால மறக்க முடியுமா? பொம்மையெல்லாம் சிங்காசி வைக்கணும், நாலஞ்சு படி வைக்கணும். ஒரு படி வச்சு சாமி போட்டாலே போதும், மறுபடி அவன் நமக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்காமல இருக்க போறா. லட்சுமி, லட்சுமி, பாக்கெட்ல 50 ரூபாய் பணம் இருக்கு, எடுத்து. ஏ எப்படி சம்பாதிச்சேன்னு பாக்குறியா? கை போனாலும் வாயுள்ள பிள்ளையாச்சே, உழைக்கிற லட்சுமி. உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த ராமதாசு கிட்ட நம்ம கொடுத்த கடனை கேட்க போயிருந்தேன், அவன் ஆமூன்னு இருக்கான். என்னடா இழுக்கிற? என் கடனை கேட்கறதுக்கு ஓ வீட்டு படியில எத்தனை தடவடா ஏறி இறங்குறதுன்னு கேட்டேன். பையனுக்கு என்னமோ ரோஷம் வந்துட்டு போயிருக்கு. 200 ரூபாய் பாத்தீங்களா அத்தை? நான் சொன்னபடி ஒவ்வொரு படிக்கும் பணம் வருது. நவராத்திரியை பெருசா நடத்தாட்டியும் பெருமையா நடத்திடுவோம். Thank you.
வரைக்கும் நான் சொந்தம் சிலராத்திரி, நாள்தோறும் நான் கண்டேன் சிவராத்திரி, எந்த நங்கைக்கும் நான் சொந்தம் சிலராத்திரி, பாவங்கள் நான் செய்தேன் பகல் ராத்திரி, அதன் பலன் கண்டேன் உனை கண்ட முதல் ராத்திரி, நவராத்திரி இன்று நவராத்திரி. பாடம் சொல்லிக் கொடுக்கிற டீச்சரா வந்து என் கஷ்டத்தை பார்த்து இவளுக்கு அம்மாவானா பிரேமா, தன் சுகத்தையும் மறந்து தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காளே பிரேமா, அந்த உத்தமையை நீங்க பார்க்க வேண்டாமா? அரே இது அவளே வந்துட்டாளே. மாமா ரவி இவதான் பிரேமா, உங்க மாதிரிதான் டீச்சர் வேலை, பக்கத்து ஊருக்கு மாத்தல ஆயிடுச்சு, வார வாரம் என்ன பார்க்க வந்துட்டு போவா. பிரேமா இவர் தான். தெரியுமே. தெரியுமா? நம்ம விஜய்க்கு பாடம் சொல்லித்தர வாதியா தானே? ஆமா. பாவம் ஏதோ ஒரு விபத்துல கை வணங்காம போயிடுச்சு. பாவம் தாங்க, நாம செய்யற தவறுகளுக்கெல்லாம் மேல நரகத்துல போய் தானே அனுபவிக்க போறோம். இப்ப என்னன்னு சில பேர் நினைக்கலாம், ஆனா நரகம் மேல இல்லைங்க, கீழே இருக்கு. மாஸ்டர் சாப்பிட்டுட்டு போலாமே. ஓ உங்களுக்கு தான் கை வழங்காதே, எப்படி சாப்பிடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? நான் என்ன ஊட்டி விடுறேன். என் வீட்டுக்கிற தப்பா எடுத்துக்க மாட்டார். அவர் நான நன்னயம் செய்து விடல, எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. பாத்தீங்களாப்பா, ரெண்டு பேரும் வாதியாரே, எப்படி பேசிக்கிறாங்க. அவங்க பேச்சுல இலக்கிய மனம் கமழுதுமா. என்ன இருந்தாலும் ரெண்டு பேரும் உயர்ந்த படிப்பு படிச்சவங்க இல்லையா? இல்ல சார், நான் தான் இப்ப அவங்க கிட்ட பாடம் கத்துக்கிறேன். இந்தாங்க 100 ரூபாய். போற வழியில கோவிலுக்கு போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போங்க, ஆண்டவன் கடனை உடனே தீர்த்திடணும். ஏமா வாத்தியார் வருத்தமா போறது மாதிரி இருக்கு. கோர்ட்டுக்கு கூட லீவ் உண்டு, ஆனா ஆண்டவன் கோர்ட்டுக்கு லீவே இல்லைன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார், அதனால சார் அப்படி போறாரு. என்ன சார் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு அரிசி வரலாம் வாங்குறீங்க? கோயில் ஏதாவது விசேஷமா? பொங்கி போட போறீங்களா? ஆமா, பல பேருடைய மனச பொங்க விட்டா பொங்கிதான் போடணும். வாங்கம்மா. இந்த தடவை 50 ரெட்டி சோப்பு கொடுக்கட்டுமா? போடுங்கம்மா. போன தடவை போட்டதுல எல்லாம் வித்து போச்சு. உங்க கைராசி தான். உங்க வாய்முகூர்த்தம் என் கணவருக்கு கைகுணமாயிடுச்சுன்னா அதுவே போதும்.
சார், எல்லா சாமானும் கட்டியாச்சு. வேண்டாம். ஏன்? நீ சோப்பு வித்து சம்பாதிச்சதுல வந்தது தானே இது. அப்போ நான் வாங்குற அரிசி பருப்பெல்லாம் நீங்க வாத்தியார் வேலை பார்த்து கொண்டு வர பணத்துல தானே? நானும் சாப்பாடு விட்டுட்டுமா? பொண்டாட்டி சம்பாதிச்சு பொழப்பு நடத்துறதுன்னா நான் உன் கழுத்துல தாலி கட்டிக்க வேண்டாமே. நீ இல்ல என் கழுத்துல தாலி கட்டிக்க. இது என்ன பேச்சு? பொண்டாட்டி என்ன சுகவாசியா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு? புருஷனோட சுகதுக்கத்துல அவளுக்கு பங்கு இல்ல. இந்த விதண்டவாதம் எல்லாம் வேண்டாம். நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். ஏன் கோவிச்சுக்கிறீங்க? எதையோ மனசுல வச்சுக்கிட்டு என்ன வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னா எப்படி? தெளிவா சொன்னா தானே புரியும். ஓஹோ, தெளிவா சொன்னதான் புரியுமா? நான் வேலை தேடி போனப்ப அந்த மாதிரி என்ன சொன்னா தெரியுமா? உன் அழகான பொண்டாட்டிய தெரு தெருவா ஆட விட்டு அருமையா சம்பாதிக்கலாம கேட்டான். எனக்கு புரியல, நீ சோப்பு வைக்க போறேன்னு கண்டானா? இல்ல நான் சோத்துக்கலாம உன்ன தெரியாது. அவன் நினைக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உங்களை பட்டி போட முடியுமா? அந்த மாதிரிங்கிறவன் தான் இந்த உலகமே வா. அந்தஸ்தோட வாழ்ந்த உங்களை இந்த உலகம் அவ்வளவு கேவலமா நினைக்காது. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. பேச வேண்டிய அவசியம் இருக்கு லட்சுமி. நான் கெடுத்த பெண்கள்ல பல பேர் என்ன மன்னிச்சிட்டாங்க, ஆனா ஒருத்தி மட்டும் என்ன மன்னிக்கவே மாட்டா. அவளால மன்னிக்கவும் முடியாது. ஒருவேளை அவளுக்கு நான் செஞ்ச தவறு உன்னையும் பாதிச்சுட்டா? பாவத்தை சொல்லிடுவேன், ஆனா அதோட சாபமும் சேர்ந்திருக்கு. அதை என்னால எப்படி சொல்ல முடியும்? என்ன சாபம்? யாருக்கு என்ன பாவம் பண்ணீங்க? பெண்ணை கெடுக்கிறதே தவறு. அதுல கண்ணில்லாத பெண்ணை கெடுத்திருக்கனே. கைவிட்டு போகாதீங்க போகாதீங்கன்னு கதர்னாலே அந்த கண்ணம்மா. அவ கொடுத்த சாபம் தான் என் கைவிட்டு போச்சு. கண்ணம்மா கெடுத்த நீங்களா? அவ சாவுக்கு காரணம் நீங்களா? அவளா உங்களுக்கு சாபம் கொடுத்தா? கண்ணம்மா! லட்சுமி, என்ன சொல்ற? கண்ணம்மாவை கெடுத்தது உன் புருஷனா? ஆமா சாமி, மானத்தை பறி கொடுத்தவும் என்ன சாபத்தை கொடுத்தாலும் கல்யாணமான அன்னைக்கு அவருக்கு கைவிடாம போயிடுச்சு. என் மக தெய்வங்கிறத நிரூபிச்சுட்டா. ஆனா என் வாழ்க்கையை பறிச்சுட்டாளே சாமி. அவ கற்ப கெடுத்தது துரோகம் இல்லையா? நான் அவ செய்தி தானே. என் வாழ்க்கை அழிச்சு பாவம் இல்லையா? சொல்லுங்க சாமி. நான் அடி எடுத்து வச்ச நேரம் தான் அவங்க குடியே கட்டு போச்சு, குடும்பமே நடுத்தருக்கு வந்துடுச்சுன்னு என்ன ஆகாதவள ஆபத்தகுனமா பேசுறாங்களே, இதெல்லாம் அவ கொடுத்த சாபத்தினால தானே? நான் என்ன அவளுக்கு சிநேகிதியா விரோதியா? என்ன ஆட்டி படிச்சுட்டா அவ ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா? இவ என் புருஷனால கெட்டு போய் செத்தா தாலி கட்டி எந்த சுகமும் இல்லாம நான் நொந்து போய் சாகணுமா? அவரை பழி வாங்குறாளா இல்ல என்ன குழியில தள்ளுறாளா சொல்லுங்க சாமி. லட்சுமி, உன்னோட வேதனை நீக்கு புரியுறது. இவ தெய்வ ஆகணுங்கிறதுக்காக என் புருஷனை தவிச்சு என்ன நடுத்தருவில் நிக்க வைக்கிறாளே, அன்பு காட்டின என்ன அழிக்கிறாளே. நிச்சயமா இவ தெய்வமா இருக்க முடியாது. இவ ஆத்மா என் குழந்தைய நீ தவிச்சுடாளே. தாலி கைத்தை கட்டிக்கும் போதே புருஷனுடைய கர்மத்தையும் சேர்த்து கட்டிட்டேன்னு அர்த்தம். கை போனதுக்கு அவதான் வழிகாட்டும். ஆனா அவஸ்தப்படுற உன் குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். ஆமா, நாகப்பன் புத்துக்கு நீ பால் விடுற எண்ணம் அதுக்கு பலன் உண்டு. நாகப்பன் உன்னை கைவிட மாட்டாமா? பச்சே, யாரு? எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? உங்களுக்கு ஆத்தா ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? என்னாச்சு? இப்படி அலங்கோலம் மாணிக்கிறீங்க. எனக்கு துரோகம்ன்றது உனக்கு எப்படி மனசு வந்தது? உன் மாமா சொன்னால இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரடிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டேன், ஆனா இன்னும் கொஞ்ச நாள் உன்னால பொறுத்துக்க முடியல இல்ல? ஏயா, பெண்ணையா நடந்து போச்சு என்ன?
வந்து போச்சா? இதுக்கு மேல என்னடி நடக்கணும்? உன்னே? டேய். நீயா? என்னடா அவள கைய வாங்குற? உன்னை தாண்டா மாப்ள. டேய். நானடா மாப்ள. நீ தாண்டா மாப்ள. ஏண்டா ராத்திரி நேரத்துல எம் பெட்ல லுங்கி பனியனோட படுத்துக்கிட்டு இருக்கியே? பத்தாக்குறைக்கு இனிப்பு பால் அட பாவி. ஏண்டா இன்னுமா உனக்கு புரியல? முண்டா முண்டா வரட்டா. டேய் வீடு என்னது குடித்தனம் பண்றது நீங்களா? இது என்னடா நியாயம்? நீ பண்றது நியாயம்னா நான் பண்றது நியாயம்தான். டேய் நீ பேசுற பேச்சா இது? என்ன யாரா பேசுவா? நீ செய்யறது ஒரு தொழிலா? நாலனா சம்பாதிச்சாலும் நல்ல தொழிலா செய்து கூழோ கஞ்சியோ குடிச்சு பொழைக்கிறதா கௌரவமான வாழ்க்கை? டேய் கசாப்பு கடை உன் தொழில விட அவர் தொழில் ஒண்ணும் மட்டும் இல்ல. அவர் மானத்தை தான் விக்கிறாரு. ஆனா நீ மனுஷனிய விக்கிறியா? நானும் ஒரு பொம்பளை, நாளைக்கு உன் கையில காசு இல்லனா என்னையும் நீ வித்துருவியா? நில்லு. அதுக்காக தான் உன்னை நீ இவங்கிட்டே வித்துட்டியா? ஆமா, அதுல என்ன தப்பு? தெருவுக்கு வரத விட தெரிஞ்ச அத்தானியே கட்டிக்கிறது நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இவங்கிட்ட போய் என்னடி விளக்கா? மாறி கட்டிக்க போற பொண்ணு கருப்பம் கூட ஊர் மேல போயிட்டான்னு நாலு பேருக்கு தெரியட்டுமே. நீ வாடி போலாம். கருப்பா இந்தம்மா மாறி உனக்கு வேணும்டா, உனக்கு வேணும். எந்தெந்த பொண்ணையோ யார் யாருக்கிட்டயோ கொண்டு போய் விட்டியே, அதனாலதான் இன்னைக்கு நீ கட்டிக்க போற பொண்ணு வேறவனோ கூட்டிட்டு போறான்டா. செஞ்ச பாவம் ஒன்னு ரெண்டுனா பரவாயில்ல, ஆண்டவன் உடம்புலதான் அடிப்பான், பொறுத்துக்கலாம். ஆனா பொண்ணையே வித்திருக்கனே மனசுலதான் அடிப்பான். பட்டுக்கடா பட்டுக்கடா, ஆயுசு கூட பட்டுக்கடா. மாப்பிள்ள மனுஷ மானம் மரியாதை எல்லாம் தெரிஞ்சவன், அடுத்தவன் பொண்டாட்டின்னா தங்கச்சின்னு புரிஞ்சவன், உனக்கு புத்தி வரட்டுமேன்னுதான் நாங்க ரெண்டு பேரும் இப்படி நடிச்சோம். அப்படியா கருப்பையா? அவர் மனசு வெளுப்பையா? எங்க இனிமேலாவது ஒரு நல்ல வேலையை பார்த்துக்கிட்டு ஒழுங்கா நடப்பீங்கல்ல? நிச்சயமா. பச்சே மாப்பிள்ள இப்ப நான் போயிடுறேன், அப்புறமா. அவளிடம் கேளுங்கள் வழி கிடைக்கும், நம் அத்தனை துயருக்கும் வழி பிறக்கும். அவளிடம் கேளுங்கள் வழி கிடைக்கும், நம் அத்தனை துயருக்கும் வழி பிறக்கும். கட்டாமல் அவள் சன்னிதானம் திறக்கும், எட்டு பேர் கொண்டாளின் துணை இருக்கும். கட்டாமல் அவள் சன்னிதானம் எட்டு பேர் கொண்டாளின் துணை இருக்கும். திரிசூலி என்றாலும் அவள் நாமம் தான், திருமாலி ஸ்ரீதேவி அவதாரம் தான். அவளிடம் கேளுங்கள் வழி கிடைக்கும், நம் அத்தனை துயருக்கும் வழி பிறக்கும். தனலக்ஷ்மியாய் வந்து பொருள் தருவாள், தாங்காத ஏழ்மைக்கு துணை வருவாள். தனலக்ஷ்மியாய் வந்து பொருள் தருவாள், நீதிக்கு நாயகியாய் தான் இருப்பாள். ஆதிலக்ஷ்மியாய் வந்து தீர்ப்பளிப்பாள். அவளிடம் கேளுங்கள் வழி கிடைக்கும், நம் அத்தனை துயருக்கும் வழி பிறக்கும். மழை காணா பூமிக்கு தாயாக தான்யலட்சுமி என சொல்லி மழை பொழிவாள். சந்தானம் சௌபாகியம் பெருகிச் சேர சந்தான லக்ஷ்மியாக வரம் அளிப்பாள். திரிசூலி என்றாலும் அவள் நாமம் தான், திருமாலின் ஸ்ரீ
விஜயலட்சுமி அன்னை தான் திலகமிடுவாள் ஆன கல்வி அத்தனையும் அறிந்து தேர வித்யாலட்சுமி தேவியாக அருள் தருவாள் வழிகாட்டும் வீரமாக தைரியலட்சுமியாக வந்து ஆண்மை அளிப்பாள் ஆரோக்கியம் ஆயுளுக்கும் வழிகாட்டு கஜலட்சுமி என் தேவி மேன்மை கொடுப்பாள் திரிசூலி என்றாலும் அவள் நாமம் தான் திருமாலி ஸ்ரீதேவி அவதாரம் தான் அவளிடம் கேளுங்கள் வழி கிடைக்கும் அத்தனை துயருக்கும் வழி பிறக்கும் கட்டாமல் அவள் சன்னிதானம் திறக்கும் எட்டு பேர் கொண்டாளின் துணை இருக்கும் என்னுடைய ஒரு கால பாரிச வாய்வால பாதிச்சிருச்சு ஆனா அந்த அம்மாதான் என்ன நடக்க வச்சா என்ன சாமி பரிகாரம் செஞ்சீங்க மூணடிக்கு ஒரு வெள்ளி ரதம் செஞ்சு அத அம்மன் சன்னதியில ஆரோபணம் பண்ணின பல பேர் இதயத்தை குத்தி உண்ணாக்கின பாவத்துக்கு பிராயச்சித்தமா என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் அழகு குத்தி சன்னதியில வளம் வந்த கை மேல பலன் கிடைச்சிருச்சுமா ஏன் சாமி இந்த பரிகாரத்தை பாதிக்கப்பட்டவங்க தான் செய்யணுமா அப்படி ஒண்ணும் நீதி இல்லம்மா பாதிக்கப்பட்டவங்க முடியாம இருந்தா அவங்க தாரமோ தாயோ பிள்ளையோ யார் வேணும்னாலும் பரிகாரம் பண்ணலாம் நிச்சயம் பலன் கிடைக்கும் இது என்னுடைய சொந்த அனுபவம் அம்மா நம்புனா நிச்சயமா உன்னை கைவிட மாட்டாமா சத்தியம் சாமி என் வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டுங்க ரொம்ப நன்றி பசுபதி உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அப்பப்போ நான் பணம் கொடுத்து உதவி செய்திருக்கிறேன் அதெல்லாம் நான் ஒன்றும் கணக்கு வச்சுக்கல இப்போ எனக்கு அந்த பணம் தேவைப்படுது கோயில் விஷயம்தான் அதை நீ இப்ப கொடுத்துட்டேன்னா எனக்கு நீ உபகாரம் செய்த மாதிரி இருக்கும் இதுக்காக நீங்க இப்படி எல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை ஆனா இவ்வளவு பெரிய தொகையை எப்படி இவ்வளவு சீக்கிரமே சமாளிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல ஒண்ணு செய்யுங்க நீங்க வீட்டுக்கு போங்க எனக்கு கொஞ்சம் பணம் வசூலாக வேண்டியிருக்கு வசூலான அடுத்த நிமிஷமே நானே நேரில் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் இதுக்காக நீங்க அலைய வேண்டியதில்ல சரி வசூலானா லட்சுமி என்ன தாத்தா தண்ணி வேணுமே குடிக்கிறதுக்கா குளிக்கிறதுக்கு அதோட கொஞ்சம் எண்ணெயும் சீயக்காய வச்சுட்டேன்னா தலை முழுகி போடுறேன் நமக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிக்கார பயலுங்க ஒரு நயா பைசா கூட கொடுக்குறேன் நன்றி இல்லாத பயம் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் எல்லாவனுக்கும் கடனை கொடுத்து அவனை கெடுத்துக்கிட்டேன் ஏன் லட்சுமி இப்படி செய்தானே கௌரவம் கௌரவம்னு நானே சொல்லிட்டு இருக்கிறத விட அதெல்லாம் விட்டுட்டு கையை நீட்டிருந்தே கடனை கேட்டு ஐயோ வேண்டாங்க இதுவரைக்கும் எதுக்குமே தலைகுனியாம வாழ்ந்த நீங்க எனக்காக உங்க கௌரவத்தை விட்டு யாருகிட்டையும் கடன் கேட்க மாட்டான் அதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன் ஆமா தாத்தா நான் தெய்வத்தை நம்பியே வாழ்ந்துட்டேன் மனுஷனுக்கு கொடுத்த கடனை தான் அவன் திருப்பி தரல நான் நாகப்பனுக்கு பால் ஊத்திருக்கேன் அந்த நன்றி கடனை அவனாவது நினைச்சு பாக்குறானு பாக்குறேன் மனுஷங்க இருக்காங்க தவிர கொடுக்கறதுக்கு இல்லையே சாமி வெள்ளி தானே பண்ணுன்னா
தெய்வம் எனக்கு அள்ளி தான் கொடுக்கணும். வர்ற பௌர்ணமி மணிக்கு இந்த நாகப்பு மனசு வச்சு மாணிக்கத்தை கொடுத்தா எனக்கு புது வாழ்வு கிடைச்ச மாதிரி. கண்ணம்மாவுக்கு வழிகாட்டாதவன் உனக்கு கண்டிப்பா காட்டித்தான் தீரணும். நீ பௌர்ணமி மன்னிக்கு வாமா. உன்னையே ஏமாத்தினான்னா இவன் கோயில் இருக்க வேண்டியவன்ல, பாம்பாட்டி கூரையில் இருக்க வேண்டியவன். நீ தைரியமா போயிட்டு வாமா. அப்படியா? ஆமாம்மா, என் காதால கேட்டதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த வாணிக்கம் அவ கைக்கு எப்படி கிடைக்குதுன்னு நான் பாக்குறேன்.
लक्ष्मी कैले माणिक्य कूड़ा माणिक मग से लक्ष्मी मगे वाक तटी परीचालो विषय நாம ஒரேடிய போயிடலாம் நீங்க என்ன சொன்னாலும் தெரியும் அப்ப அந்த விஷயத்தை எடுத்து பால்ல கலந்துட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் நீ கொடுத்த மாணிக்கத்தை நான் பறிகொடுத்துட்டேன் எங்களால நிம்மதியா தான் வாழ முடியல சாகலான்னு முடிவு அதே நீ வந்து தடுத்துட்டே நாகப்பா நீ எனக்கு வாழ்வு கொடுத்துட்ட நான் உனக்கு பால் வாத்துவேன் போகல வாணி பறிச்சிட்டு போறதா சொல்லியே அதாங்க எனக்கு புரியல அத்தை மாமா தாத்தா மாமா அத்தை தாத்தா என்னமா மாணிக்கு கிடைச்சிருச்சு அத்தை மாணிக்கு கிடைச்சிருச்சு அத்தைக்கு நான் அப்பா கொடுத்தா அப்ப வெள்ளி ரதம் தயார் பண்ணிட வேண்டியதா படகு தயாராயிடுது இதெல்லாம் லட்சுமி கரையேறணும் இன்னைக்கு பௌர்ணமி அம்மன் காணிக்கை நிறைவேற்றிறதுக்கு அமோகமான நாள் ஆமா சாமி என் வேண்டுதலுக்கு தெய்வம் பதில் சொல்ல போற நாள் நீங்க எல்லாம் முன்னேற வந்துருங்க நான் போய் ஆக வேண்டியதை கவனிக்கிறேன் சீக்கிரம் வாங்க வாங்க போலாம் இல்ல லட்சுமி நீங்க எல்லாரும் போங்க என்னது நீ வரலையா டேய் உனக்காக அந்த பொண்ணு உடம்பல அளவு ஊத்திட்டு வெள்ளி ரதத்தை இழுக்க போகுது நீ வரலையா இல்லப்பா லட்சுமி படுற கஷ்டத்தை பார்த்து இறக்கம் காட்டணும்னு நினைக்கிற அந்த தெய்வம் என் முகத்தை பார்த்து அந்த எண்ணத்தை மாத்திட்டாலும் மாத்திக்கும் லட்சுமி நீ போய் உன் வேண்டுதல செய் அந்த அம்பாள் கிருபையால எனக்கு கை வந்துருச்சுன்னா நானே உன்னை தேடி ஓடி வரேன் அம்மா गंभीरमा ओडुम நாயகியே போட்டி நாயகியே போட்டி அரவே அரவே போட்டி நாயகியே
ஏன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் காரணமா தாண்டா. சுந்தரம் நீயா? நானே டேய் பாத்ரா பாவம் ஏற்கனவே நொண்டி ஏதோ மொண்டாட்டி ரதையிட்டு உன் கைய கொண்டாடலாமே. அது எப்படி நான் பார்க்க வேணாம்? டேய் தம்பிய உள்ள கட்டில பந்தோபஸ்தா படுத்துவீங்க. நிச்சயமா உன் புருஷன் கை வந்துடமா. வீட்டுக்கு புறப்படலாமா? Come on.
லட்சுமி எனக்கு கை வந்துருச்சு அம்மா அவன் கை வந்துருச்சு உன் பிரார்த்தனை பழிச்சு போச்சு லட்சுமி இந்த பாரு நான் அப்பவே சொன்னேன் அவன் மகாசக்தி ஜானகி தீபாராதம் நடக்க போகுது எல்லாரும் யாச்சுக்கிட்டு வா மனைவியா மட்டும் வாக்கல தெய்வமா வந்து வாச்சிருக்கேன் குறையத்தான் நான் சொன்னேன் தீர்த்து வச்சுதான் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு வாங்க வீட்டுக்கு போறேன் வாங்க என்னை ஏமாத்திட்டு நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழலாம் நினைக்கிறீங்க அடப்பாவி சுந்தரா மனுஷனுக்கு தெய்வம் தூங்குதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க யார் யாருக்கு எதை எதை செய்யணுமோ அதை எந்தெந்த ரூபத்திலயோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அது கோயிலுக்குள்ள மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனா எப்பப்போ எந்தெந்த ரூபத்துல வந்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துக்கிட்டு தான் இருக்கு